zombie apocalypse. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைலி எனர்ஜெட்டிக் டாக் ப்ரீடான லேப்ரடார் ரெட்ரீவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேப்ரடார் ரெட்ரீவர் அப்படிங்கிற பேர் கனடாலேருந்து தோன்றியிருக்கு. ஆனால் அந்த இனம் 1500களில் கனடா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் தோன்றியிருக்கு. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மீனவ மக்கள் இந்த செயின்ட் ஜான்ஸ் வாட்டர் டாக் அப்படிங்கிற ஒரு டாக் ப்ரீடை தான் அவங்க மீனவ தொழிலுக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க. அந்த செயின்ட் ஜான்ஸ் வாட்டர் டாகுங்கிறது நியூ ஃபவுண்ட்லேண்ட் டாக் ப்ரீடோட மினி வேர்ஷன் சொல்லலாம். அது அந்த மீனவ மக்களுக்கு எப்படி ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா, மீன் பிடிக்கும்போது அந்த வலையிலிருந்து தவறி விழக்கூடிய மீன்களை எல்லாமே வந்து இது அந்த ஐஸ் வாட்டரில் குதித்து அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு வருமா, அண்ட் அவங்களோட திங்ஸ் எதாவது விழுந்தால் கூட அதை கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமா. அதுலேருந்து டெவலப் ஆனதான் நம்மளோட லேப்ரடார் ரெட்ரீவர் அப்படிங்கிற டாக் ப்ரீடு. 1917 யூஎஸ்ஏயோட கெனல் கிளப் வந்து இந்த லேப்ரடார் ரெட்ரீவரை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் யூஎஸ்ஏயோட டாப் பொசிஷனில் இருக்கிறது இந்த லேப்ரடார் ரெட்ரீவர் தான். நெக்ஸ்ட், அப்பியரன்ஸ். இது லேப்ரடார் வந்து 3 கலர்ஸில் இருக்கும், பிளாக், எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர். பிளாக் ஃபர்ஸ்ட்டு, செயின்ட் ஜான்ஸ் வாட்டர் டாக்குங்கிறது பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ ஆரிஜின் கலருங்கிறது பிளாக் தான், அண்ட் பிளாக்குங்கிறது குட் லிசனரும் கூட. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர் நம்ம டைரி மில்க் சாக்லேட் இருக்கிற மாதிரி சின்ன வயசில் அவ்வளோ அழகாக ப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லோ, இது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் வெயிட் பார்க்கலாம். ஹைட் வந்து மேல் டாக்ஸ் வந்து 22.5 to 24.5 inches இருக்கும், அண்ட் ஃபீமேல் வந்து 21.5 to 23.5 inches வரைக்கும் இருக்கும். வெயிட் பார்த்தா 65 to 80 pounds மேல் டாக்ஸும், 55 to 70 pounds வந்து ஃபீமேல் டாக்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட யூனிக்னஸ் பார்க்கலாம். யூனிக்னஸ் என்னென்னா, இது ஈஸியாக ஒரு ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல்லை வந்து ஞாபகம் வச்சுருக்கும். அண்டு 1952 to 1975 நடந்த செகண்ட் இந்தோ சைனா வார், அதாவது வியட்நாம் வாரில் வந்து நம்மளோட லேப்ரடார் ரெட்ரீவர் அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட் ரெண்டு டாக்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட லேப்ரடார் ரெட்ரீவர் வந்து அந்த வாரில் ட்ராக்கிங் டீமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டீமில் ஒரு லேப்ரடார் அண்ட் 4 to 5 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்க இறந்து போன சோல்ஜர்ஸோட உடம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அண்டு அதர் ட்ராக்கிங் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளோட லேப்ரடாரை. லேப்ரடாரை ரெட்ரீவிங் டைப் ஆஃப் டாக்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பால் போட்டால் அதை திருப்பி எடுத்துகிட்டு வரோம், அண்ட் ஏதாவது திங்ஸ் வாங்க சொன்னால் வாங்கிட்டு வரோம். ஸோ ரெட்ரீவிங் டைப்பாக இருக்குது, அண்ட் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் ட்ரைனர்ஸ் டயர்டாகவங்களே தவிர இந்த லேப்ரடார் வந்து ஒருபோதும் டயர்டாக மாட்டான். 24/7 ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டாக் ப்ரீட் இது. இவனோட வேர்ல்ட் லாங்கஸ்ட் ஜம்ப் எவ்வளோனா 27 feet, அண்ட் இது 99% ஃப்ரெண்ட்லி டாக் ப்ரீட், அண்ட் போத் கிட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பெட் ஃப்ரெண்ட்லி. கிட் ஃப்ரெண்ட்லின்னு பார்க்கும்போது அது பிள்ளைங்க கூட ரொம்பவே ஜாலியாக விளையாடக்கூடிய டைப்பு, அண்ட் தெரியாதனமாக அதை மிதிச்சிட்டா கூட பட்டுன்னு வந்து கடிக்காது அதர் டாக் ப்ரீட்ஸ் மாதிரி. அண்ட் பெட் ஃப்ரெண்ட்லி பற்றி பார்க்கும்போது அதர் டாக் ப்ரீட்ஸ் வந்து ஈஸியாக ஒரு அதர் பெட் அனிமல் கூட வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் நம்மளோட லேப்ரடார் அப்படி கிடையாது, ஈஸியாக எந்த பெட் அனிமல் கூட வேணால் அடாப்ட் பண்ணிப்பான். இந்த லேப்ரடார் நம்ம வீட்டில் கார்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, இது இவன் ரொம்ப இன்னசென்ட். யாராச்சும் தெரியாதவங்க வந்தால் கூட அவங்க கூட விளையாடுற டைப்பே தவிர பட்டுன்னு பார்த்து கடிக்கிற டைப் கிடையாது. அப்புறம் இவனோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி பார்க்கும்போது ஹீட்டு ஓரளவு தாங்குவான், ஆனால் வந்து ரொம்ப கோல்டு சுச்சுவேஷன் இவனால் தாங்க முடியாது. அண்டு எப்போவுமே முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் இவனுக்கு, அண்டு அது நம்ம அதை தடுக்கிறதுக்காண்டி அடிக்கடி ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம லேப்ரடார் நம்ம கூட விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தா லேப்ரடார் அன்பை மட்டும் கொட்டியிருக்க மாட்டான், அவனோட முடியும் சேர்த்து தான் நம்ம மேலே கொட்டியிருப்பான். நெக்ஸ்ட், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன், எப்படி நம்ம கரெக்டான லேப்ரடாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த 3 கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னா, இவனோட ஹெட் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆப்பிள் ஹெட்னு கூட இதை சொல்லுவாங்க. அண்டு டெய்ல் வந்து குட்டியாக தான் இருக்கும், அண்டு கேர்லியாக எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதை வந்து கேரட் டெய்ல்னு கூட சொல்லுவாங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைப் ஆஃப் டாக் பிரீட்ஸுக்கு வந்து ஹிப் டிஸ்பிளேசியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும், ஜாயின்ட்ஸ்லாம் வரக்கூடியது, அண்ட் ஐஸில் கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் லேப்ரடார் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. அண்ட் வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரியாக விளையாடக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டாக் ப்ரீட் இது. நம்ம சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய டாக் ப்ரீடுனா இவன் தான். அண்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.